தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாய் மொழியின் பயன்பாட்டை குறைத்து மதிப்பிடும் தரப்பினரை கண்டித்தார் பிரதமர். நாட்டின் தேசிய மொழியான மலாய் மொழியின் பயன்பாட்டை குறைத்து மதிப்பிட்டு ஆங்கில மொழியை உயர்த்தி பிடிக்கும் ஒரு சில தரப்பினரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும் அத்தரப்பினரின் அணுகுமுறை தவறானது என்று அவர் கூறினார். அவர்கள் ஆங்கிலத்தின் மீது தீவிர ஆர்வம் கொண்டவர்கள் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அவர்கள் லண்டனில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவர்கள் மலேசியாவில் வசிக்கிறார்கள். அனைத்து மலேசியர்களின் விருப்பத்தையும் ஆசைகளையும் அவர்கள் பிரதிநிதிக்க வேண்டும் என்றார் அவர். நேற்று தேசிய அளவிலான 2024 தேசிய மொழி மாதத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். இந்நாட்டு மக்கள் மொழி தொடர்பான முரண்பாடுகளை மறந்து மலாய் மொழியை வலுவூட்டுவதற்கான நிலைப்பாட்டையும் அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேராக் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது, அரசாங்க தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஷம்ஷுல் அஸ்ரி அபுபக்கர் மற்றும் தேவான் பகாசா தான் புஸ்தகாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் அசாமி ஜஹாரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சில நாடுகளில் நிலவும் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி அவசியம் ஐநா. சில நாடுகளில் நிலவி வரும் மோதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் சபை ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்துலக சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் மேற்கொண்டதால் 1200 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வரும் காசாவில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். அக்டோபர் 7 முதல் அதிர்ச்சியூட்டும் வன்முறை மற்றும் இரத்த களரி அலை தொடங்கியது. ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கும் இப்போது லெபனன் மக்களுக்கும் வாழ்க்கையை சிதைத்து ஆழ்ந்த துன்பங்களை வழங்கி வருகிறது. இதை பற்றி நான் அடிக்கடி தெளிவாக பேசியிருக்கிறேன். பழைய கைதிகளை விடுவிக்கும் நேரம் இது, துப்பாக்கிகளை அமைதிப்படுத்தும் நேரம், இப்பகுதியில் சூழ்ந்துள்ள துன்பத்தை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்றார் அவர். அவ்விரு தரப்பிற்கும் நடைபெற்று வரும் போர் இன்றுடன் ஓராண்டு நிறைவடைவிருக்கும் நிலையில் அன்டோனியோ குட்டரஸ் அவ்வாறு கூறியிருக்கிறார். தீபாவளி வியாபாரத்தில் தொய்வு, களையிழந்த மஸ்ஜித் இந்தியா. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 எஞ்சியிருக்கும் வேளையில் நாட்டில் உள்ள லிட்டில் இந்தியா பகுதிகளில் அதற்கான விற்பனைகள் தொடக்கம் கண்டுள்ளன. ஆனால் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கடைகள் வாடிக்கையாளர்களை கவருவதில் தோல்வி கண்டுள்ளன. ஆண்டுதோறும் தீபாவளி காலகட்டத்தில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் இங்குள்ள பல கடைகள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் வெறிச்சோடி இருப்பது நாம் கண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. நண்பகலை கடந்தும் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் கூட்டமே பொருட்களை வாங்கி கொண்டிருப்பதை காண முடிந்தது. ஒரு சில நகை கடைகளில் மட்டும் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாக காணப்பட்டிருந்த வேளையில் இதர கடைகளில் வாடிக்கையாளர்களின் வருகையின்றி வியாபாரம் மந்தமாக இருப்பது அங்கிருந்த சில வியாபாரிகளின் மனக்குமுறலை வெளிப்படுத்தியது. 40 மேலாக இங்கு ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறேன். முதன் முறையாக இவ்வளவு மோசமாக வியாபார சூழலை எதிர்கொண்டுள்ளேன். தீபாவளியை முன்னிட்டு நிறைய துணிகள் வரவழைக்கப்பட்டிருந்தும் வியாபாரம் எதுவும் இன்றி அனைத்தும் தோய்வடைந்து உள்ளது. மாதந்தோறும் கிடைக்கின்ற வருமானம் வாடகைக்கு செலுத்துவதற்கும் பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்குமே சரியாக உள்ளது என்று ஜவுளி கடை உரிமையாளராகிய திலகபதி மூக்கன் குறைப்பட்டு கொண்டார். இம்முறை சிறு வியாபாரிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் நேற்று முதல் கூடாரம் அமைக்கப்பட்டு அவரும் நிலையில் இன்று முதல் அவர்களும் தங்களின் வியாபாரத்தை தொடங்க உள்ளனர். ஜஹூரில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம், சர்ச்சைக்குரிய விவாதங்களை நிறுத்துங்கள். ஜஹூரில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணி எதிர்பார்ப்பதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜனநாயக செயல் கட்சி ஜாசிகா பொதுச் செயலாளர் அந்தோனிலோ கூறியுள்ளார். அம்மாநிலத்திலும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைப்பது குறித்து ஜாசிகா விவாதிக்கவும் அல்லது எந்த ஒரு பரிந்துரையும் முன்வைக்கவில்லை. எனவே அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தும் இது தொடர்பான விவாதங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்தோனிலோ தெரிவித்தார். தற்போது மாநில அரசாங்கத்தை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றுவதில் ஜாசிகாவுக்கு போதுமானது என்று லோக் கூறினார். கடந்த மாதம் தேர்தலில் தேசிய முன்னணி 40 வென்றது.
நம்பிக்கை கூட்டணி மூடாவுடன் இணைந்து 13 இடங்களை மட்டுமே வென்றது. பெரிக்கத்தான் நேஷனல் 3 இடங்களை பெற்றது. எனவே பொது தேர்தலுக்கு முன்னரே மாநில அரசு அங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நிறுவப்பட்டுள்ளது என்றார் அவர். ஆதலால் ஜொஹூரில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைப்பது பற்றி விவாதிக்கவோ பரிந்துரைக்கவோ அவசியம் இல்லை என்று தாம் அம்மாநில ஜாசிகா தலைவரிடம் கடந்த ஆண்டு தெரிவித்ததாகவும் லோக் கூறினார். ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் சீனா மற்றும் தமிழ் மொழி பயிற்சிகளுக்கும் கூடுதல் இடம் வழங்கப்படும். ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் தேசிய மொழியை தவிர்த்து சீன மற்றும் தமிழ் மொழி பயிற்சிகளுக்கும் கூடுதல் இடம் அதிகரிக்கப்படுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அப்பாடங்களுக்காக அதிகமான ஆசிரியர்கள் கல்வி அமைச்சினால் பயிற்சி பெற்று தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கு அனுப்பப்படலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் கூடுதல் இடம் வழங்கும் கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டுள்ளது. தேசிய மொழியை தவிர்த்து சீன மற்றும் தமிழுக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தப்படுகிறது. இதனால் அதிகமான ஆசிரியர்கள் கல்வி அமைச்சால் பயிற்சி பெற்று தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அதே வேளையில் தேசிய பள்ளிகளில் பயிலும் சீன மற்றும் இந்திய மாணவர்களை தமிழ் மற்றும் சீன மொழிகளை கற்க அனுமதிக்கவும் கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் தங்களின் தாய்மொழிகளை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றார் அன்வார். நேற்று பேராக் சுங்கை சிப்போட்டில் ஈவூர் தமிழ் பள்ளியை திறந்து வைத்து உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு கூறினார்.